Hello viewers, welcome to your favorite channel, Just Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரம்மி பூட்டக்கூடிய ஒரு டாப்பிக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு முருங்கைக்காயை வச்சு எப்படி பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவும் ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை எங்கள் கூட மிஸ்டர் விஷ்ணு பகிர்ந்துக்கிட்டாரு. அதை நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க முழுக்க முழுக்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ நான் அந்த முருங்கைக்காய் அப்படிங்கும்போது சாம்பாரில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே நினச்சிட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குங்க. அதாவது இந்த முருங்கைக்காயை வெறும் முருங்கைக்காய் சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த கீரையும் சரி, அந்த காயையும் சரி, அந்த விதை அந்த சரி, எல்லாத்தையுமே ஒரு மருந்து பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு எக்கச்சக்கமான மெடிசன் தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் முருங்கை கீரை காய் இதை எல்லாத்தையும் பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கரும்பு முருங்கைன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு முருங்கைக்காயை பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கரும்பு முருங்கையை வந்து ரொம்ப நாள் வைக்கலாமா, அதனால் அந்த ரீசன்னால் இது கொஞ்சம் நல்ல விலையும் போகும், வச்சு விற்கிறதுனால உங்களுக்கு லாஸும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க மிஸ்டர் விஷ்ணு. ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னார் மிஸ்டர் விஷ்ணு, அது கேட்கும்போதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அது வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தா அந்த ஏக்கரில் அவர் இந்த கரும்பு முருங்கையை மட்டும் பயிரிட்டு அவர் விவசாயம் பண்ணிட்டு வர்றாருன்னா அவர் கொஞ்சம் படிச்சிருந்த, அதாவது வெளிநாட்டு அனுபவங்கள்லேருந்து இந்த முறையாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மெடிசன் ரெடி பண்ணலாம், அப்புறம் எப்படிலாம் சேல்ஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா அசால்ட்டாக அவர் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்தாரு. அது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அந்த முருங்கைக்கீரையை கீரையாக வைக்காமல் அதை மதிப்பு கூட்டி ஒரு மெடிசனாக மாற்றி வைக்கும்போது அது நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த முருங்கை விதைகளை, அதாவது இந்த கரும்பு முருங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பு முருங்கையில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து வச்சு தனியாக பதப்படுத்தி அதை ஒரு சேல்ஸ் பண்ணலாம், அப்புறம் டைரெக்டாக ரா மெட்டீரியலாக அப்படியே காயை பறித்து கீரையை பறித்து அப்படியும் சேல்ஸ் பண்ணலாம். இன்னொன்று அந்த சின்ன அந்த கொப்பை மட்டும் உடச்சி வச்சு அவர் அந்த கரும்பு முருங்கையை ஒரு, அதாவது ஒரு பயிர் பொருளாக மாற்றி, அவர் கண்ணாக கரும்பு கண்ணாக மாற்றி சேல்ஸ் பண்ணும்போது அது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் லாபத்தை அதிகம் கிடைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தது. அதாவது விவசாயத்தை பொறுத்த வரையிலும் லாபங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருங்க, ஆனால் லாஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது லாஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுனா எப்படின்னா, இது வந்து தண்ணி மழை தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது இந்த பயிரில், அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து 1 மாதத்துக்கு ஈரங்காயை விடாமல், ஃபஸ்ட்டு கண்ணு வச்சதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு வந்து ஈரங்காயை விடாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2வது மாதத்துலேருந்து 4-5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அப்புறம் வந்து இந்த இது இல்லை, அந்த கொழுந்து விட்டு வரும் இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதை நல்லா கீறி விடணும், கிள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி கிள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா கிளைகள் அதிகமாக உருவாகுங்களாங்க. அப்படி உருவாகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காய்கள் அதிகம் கிடைக்கும். ஒரு மரத்துக்கே குறைஞ்சபட்சம், அதாவது ஒரு சீசனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 250 to 300 கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 300 கிலோ நீங்கள் டைரெக்டாக காயாகவும் கீரையாகவும் சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறைந்த லாபம் மட்டுமே தான் கிடைக்கும். அதை அந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்கும்போது பல மடங்கு லாபம் அதிகமாக எடுக்கலாம். அதுவும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் லாபம் அதிகமாக வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை முறையாக நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம இதை ஒரு சில ட்ரைனிங்லாம் நம்ம எடுக்கணும். விவசாயம் மட்டுமே பண்ணாமல் முறையாக இதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில ட்ரைனிங்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் ஹிட் கொடுக்குங்க இந்த பிஸ்னஸ் வந்து. இப்போ இதெல்லாம் சொல்கிறே இதெல்லாம் யாருப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷ்ணு இருக்காருங்களே அவர் வந்து உங்களுக்கு 1 ரூபா கூட சார்ஜ் பண்ணாமல் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு. அது எப்படின்னா நீங்கள் அதுக்காண்டி ஒரு கிளாஸ் வச்சு காலை மாலை உட்கார வச்சு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்குமாரு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனால போதும், அவர் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவார். எந்த டயத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கூப்பிடலாம், டவுட்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு முருங்கையை எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கரும்பு முருங்கையை பயிர், அதாவது கண்ணாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காருங்க. அது நீங்கள் தாராளமாக இவர்கிட்டே வாங்கி சேல்ஸ் பண்ணலாம், அல்லது விவசாயமும் பண்ணலாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கொடுத்தாமல் கலர் அப்பணமான் இருக்க மாட்டாங்க. வித்தவங்கள்கிட்ட 24 ஹவர் டச்சிலே தான் இருப்பார். எப்போ பார் அவர் ஃபோன் அடித்த மெனிமே தான் இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பல பேர் வந்தாங்க, நேரிலே வந்து ஒரு சிலர் வந்து இவர்கிட்ட டவுட்ஸ் கேட்டு போகிறாங்க. வயசில் ரொம்ப ரொம்ப பெரியவங்கள்லாம் வர்றாங்க இவர்கிட்ட வந்து டவுட் கேட்குறது. இவளோட வயசு பார்த்திங்கன்னா வெறும் 27க்குள்ளே தான் அங்கே இருக்கும், 25-27 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் வந்து இவர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னாக்க
பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் தோற்று போயிடுவாருங்க அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு. கரும்பில் அவ்வளோ அதை சாரி கரும்பு முருங்கையில் அவ்வளோ ஒரு அனுபவம் வச்சுருக்காருங்க. பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கார், ஆனால் திடீர்னு ஃபோன் கால்லாம் பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர்னு சொல்லி அங்கே இங்கே வருது, இங்கிலீஷு அது இதுன்னு பல லாங்குவேஜ்லாம் பேசி சும்மா கலக்கிட்டுருக்காரு ஆள். நீங்களும் கூட இவருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்களும் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.